நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சுதா மூர்த்தி. இனியவே இன்று நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி டாய்ஸ் ஆர்கனைசர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டாய்ஸ் ஆர்கனைசர் பண்ணுறது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, நம்ம வீட்டில் இருக்க ஒரு சாரியை வச்சு கூட நம்ம டாய்ஸ் ஆர்கனைசர் பண்ணலாம். அதுதான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பட் சாரியை வச்சு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஷீட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம சாரியை எப்படி நம்ம மடிப்போமோ அதே மாதிரி மடிச்சுக்குவோம். அதே மாதிரி இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை திரும்பவும் வெர்டிகலாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் ஆயிருக்கும். இதை வந்து இன்னொரு ஃபோல்ட் இப்படி ஹரிசோண்டலாக பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சைடு மட்டும் க்ளோஸ்டாக இருக்கும், மற்ற நாலு சைடும் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த க்ளோஸ்டு சைடை மிட் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு, ஸோ இந்த லென்த் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த லென்த் ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே நம்ம வந்து 10 சென்டிமீட்டருக்கு இது ஃபுல்லாக மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்குவோம். பாருங்கள் இது மாதிரி மார்க் பண்ணி இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி வந்திருக்கும். இந்த கர்வ் அப்படியே கட் பண்ணிக்கலாம். நம்ம இது எல்லாத்தையும் ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அது போல் நான் க்ளூ போட்டு ஒட்டுறேன். ஸோ இதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஷீட்டை வந்து 4 ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 ஆஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த சர்க்கிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இந்த கட் பண்ணும் போது ஒரு ஷேப்பில் இருந்துச்சு இல்லையா, அதே ஷேப்பில் வச்சு பாருங்கள் இந்த ஷேப்பில் இருந்துச்சு. இப்போ இதே ஷேப்பில் வச்சு இந்த கார்னரில் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதே ஷேப்லேயே நமக்கு ஒரு ஷேப் கிடச்சிருக்கும். இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சர்க்கிள் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த ஷீட்டை நம்ம ஏற்கனவே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வச்சு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சேம் சைஸில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஷீட்டோ இல்லை துணி ஏதாவது கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் பேலன்ஸ் கிளாத் இருக்கும். அந்த கிளாத்தை வந்து நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 5 இன்ச்சஸில் திருப்பி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு க்ராஸ் ஷேப் கிடைக்கும். அந்த க்ராஸ் ஷேப்பில் இன்னொரு கிளாத்தோட க்ராஸ் ஷேப் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க நம்ம வைக்கும் போது கரெக்டாக இதோட இது மேட்ச் ஆகணும், அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ்ட் பண்ணும்போது இப்படி வரும். பட் நம்ம இதை அப்படியே திருப்பி இந்த இடத்துல இப்படி திருப்பி வச்சோன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். இது ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப ஈஸி. நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ண துணியை வந்து வீணடிக்காமல் நம்ம அதிலிருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக நம்ம வந்து ஒரு கிளாத் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஸோ இதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த க்ராஸ் ஃபுல்லாக, அதாவது இந்த ஓப்பனாக இருக்க சைடு ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இதோட நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இது எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து, அதாவது சாரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, ஸோ ஒரு சைடில் ஒரு 10 இன்ச்சஸ்க்கு கேப் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் ஒரு 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா பேக்கோட ஹேண்டில் வேணும்னா ஸ்ட்ராப் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் சுற்றியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு பக்கமும் விட்டுட்டு மற்ற இடம்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேசேஜ் இருக்கு இல்லையா, இந்த பேசேஜ் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து கரெக்டாக இங்கே வரணும், மற்ற எல்லா கிளாத்தும் உள்ளே போகிற மாதிரி. ஸோ அதே மாதிரி இது ரவுண்ட் சர்க்கிளில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த சாரி, ஷீட், இந்த பேசேஜ் மூணுத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது எக்ஸாக்டாக கிளாத்தில் எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் இந்த உள் பக்கமும் ரெண்டுமே வந்து சேர்த்து தச்சுருக்கேன், அதாவது கிளாத்தோட வெளிப்பக்கம் உள் பக்கம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் உள் பக்கம் வந்து வெளியே இருக்க மாதிரியும் அதே மாதிரி இந்த ஷீட்லேயும் வெளியே இருக்க மாதிரி சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல பக்கம் உள்ளே இருக்குது. இந்த சைடு ஒரு கேப் விட்டுருக்கேன் ஸ்ட்ராப்காக, அதே நேரத்தில் இந்த சைடும் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் ஸ்ட்ராப்காக. பட் நம்ம கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அது வழியாக நம்ம உள்ளே இருக்க துணியை வெளியே எடுக்கலாம். ஸோ இது வந்து அந்த ஷீட் அண்ட் இது வந்து சாரி. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ராப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி 35 இன்ச்சஸ் by 5 இன்ச்சஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராப் கிடைக்கும். இந்த மாதிரி இன்னொரு ஸ்ட்ராப்பும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு சைடு நமக்கு ஹேண்டில் வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக தான்.
இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராப் அட்டாச் பண்ணுறதுக்காகவே ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அதில் வந்து வெளிப்பக்கம், அதாவது நம்ம ஷீட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஷீட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராப்பை வெளில விட்டுக்கோங்க. உங்களுக்காக நான் இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் இந்த நாடாவை இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பேக் மாதிரி வந்துடும். இது அப்படியே ஒரு நாட் போட்டுக்கலாம் பாருங்கள். பியூட்டிஃபுல்லான ஒரு டாய் ஆர்கனைசர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் நல்ல ஒரு கிராஃப்ட் ஐடியாவோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.